நம்ம திருச்சி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவில்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பிராயடி கருப்பசாமி கோயில். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் கொட்டப்பட்டு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 500 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது. இங்கு பிராயடி கருப்பு, பச்சனாச்சி அம்மன், ஐயனார், சப்பானி கருப்பு, காளியம்மன் ஆகிய தெய்வங்கள் இருக்குது. இங்கு பிராயடிங்கிற பெயர் கொண்ட மரம் ஒன்றும் இருக்குது. அதை குறிக்கிற வகையில் இந்த கருப்பசாமிக்கு பிராயடி கருப்புங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த மரம் இருக்கும் இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இடி விழாதுன்னு சொல்லப்படுது. தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரை கடவுளுக்கு கிடாய், கோழியை பலி கொடுத்தோம், வேல், அருவாள் போன்றவற்றை வைத்தும் வேண்டுதல்கள் செய்வது வழக்கம். அதே போல் இந்த கோயிலிலும் இந்த வழக்கங்கள் எல்லாமே செய்யப்படுது. அதோட மற்ற இடங்களில் கடவுளுக்கு சீட்டு கட்டி போட்டு வேண்டுதல் வைப்பதை பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் பூட்டு போட்டு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கடவுளுக்கு காணிக்க செலுத்திட்டு தாம் போட்ட பூட்டை கழட்டிட்டு போகிறாங்க. இங்குள்ள மண்டபம் இஸ்லாமியர்கள் கட்டி கொடுத்ததா சொல்லப்படுது. இந்த கோவிலில் வைகாசி மாத திருவிழா அம்மன் தேரோட்டத்தோட வெகு விமர்சையாக நடந்துட்டு வருது. வருஷா வருஷம் 28 ஆடி அன்று கருப்பசாமிக்கு கொட்டப்பட்டு கிராம மக்கள் சார்பாக கிடாவெட்டு திருவிழா நடத்தப்படுது. இந்த கோவிலுக்கு இந்து மதத்தினர் மட்டுமின்றி மும்மதத்தினரும் வந்து வழிபாடு செய்வதாக இந்த கோவில் பூசாரி சொல்கிறாரு. இந்த கோயில் வந்து மிக பழமையான கோயில், ஒரு 500 வருடத்துக்கு மேலாக உள்ள கோயில். இந்த கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ பிராயடி கருப்பண்ணசாமி கோவில். இந்த கோவிலோட ஸ்தலவிருச்சம் இந்த மரம் தான். இக்கோயிலுக்கு எதிர்ப்புறம் வந்து பச்சனாச்சி அம்மன், இந்த சாமியோட தங்கச்சி. அதுக்கு பக்கத்துலேயே ஐயனார் காவல் இருக்காங்க. இவங்க எல்லா காவல் தெய்வம். இதோடு சேர்ந்த கோயில் பச்சனாச்சி அம்மன், ஐயனார், சப்பானி கருப்பு, காளியம்மன். இது கோயிலுக்கு எதிர்ப்புறம் இதெல்லாம் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் வந்து வழிபாடு நடத்தி வருகிறார்கள். இந்த பூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட கோரிக்கை, ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, வீடு வாங்க, இடம் வாங்க, ஒருத்தங்களால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து கருப்பையாட்டை வந்து இப்போ இந்த எலுமிச்சம்பழம் குத்துறது, பூட்டு போடுறதெல்லாம் ஒரு வழிபாடு. அவங்க மனசில் உள்ள குறைய சொல்லி இந்த பூட்டை பூட்டிடுவாங்க. அந்த காரியங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் வந்து கோயிலில் என்னவோ பழி கொடுக்குற மாதிரி இருந்தால் கிடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலு மணி இந்த மாதிரி ஏதாவது ஜாமானை அவங்க வாங்கி கொடுத்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டு போயிடுறாங்க.